தமிழ் தேசியம் படைப்பது என்பது ஒரு திரைப்படம் தயாரிப்பதல்ல. திரைப்படத்தில் தான் வில்லனை தவிர்த்து விட்டு கதாநாயகன் வீரத்தை நிரூபிக்க முடியாது என்று சொல்வார்கள். இது திரைப்படம் இல்லையே, இது ஒரு இனத்தினுடைய மறு உருவாக்கம், இனத்தினுடைய வரலாறு, அதனுடைய இனம், மொழி, நிலம் சார்ந்த ஒரு அரசியல் கோட்பாடு எல்லாம் கலந்தது. அடுத்தது வந்து தமிழ் தேசியத்துக்கு பெரியார் என்ன பங்களிப்பு செலுத்தினார் என்று இவர்கள் சொல்ல வேண்டும். இப்படி சில பேர் சொல்லிட்டுறாங்கல்ல, தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் வந்து நாட்டுக்கு, அதாவது தமிழ் தேசிய இனத்திற்கு என்ன பங்களிப்பு, கருத்து பங்களிப்பு அவர் வழங்கினார், போராட்ட பங்களிப்பு என்ன செய்தார். நாங்கள் சொல்லுகிறோம், தமிழ் ஒழிப்பு பங்களிப்பு செய்திருக்கிறார். தமிழ் காட்டுமிராண்டி பாஷை என்று 40 ஆண்டுகளாக நான் சொல்லி வருகிறேன். 1968 சொல்கிறார், 1968 சொல்கிறார், திரும்ப திரும்ப சொல்கிறார். அதன் பிறகு சொல்கிறார், தமிழை படிக்காதீர்கள், காட்டுமிராண்டி மொழி, அது என்ன இருக்கு, மூட நம்பிக்கையும் பக்தியும் தான் இருக்குது. ஆங்கிலத்தை படியுங்கள், வீட்டில் உங்கள் மனைவியிடம் வேலைக்காரியிடம் ஆங்கிலத்தில் பேசி பழகி கொள்ளுங்கள், தமிழ் சனியனை விட்டொழியுங்கள். இப்படி தமிழ் தேசிய பங்காற்றியவர் பெரியார். இந்த பங்களிப்பு இல்லாமல் தான் தமிழ் வளராதா? இந்த பங்களிப்பு இல்லாமல். அடுத்தது, தமிழன் என்று சொல்லாதே, எவ்வளவு சிறந்த தமிழ் தேசிய படைப்பு பாருங்க. தமிழன் என்று சொல்லாதே, ஏனென்றால் தெலுங்கர், கன்னடர், மலையாளி எல்லாம் கோபித்துக் கொள்வார்கள், அவர்கள் இதற்குள் வரமாட்டார்கள். சேலம் செவ்வாய்ப்பேட்டை கூட்டத்திலே பேசுகிறார். அப்பொழுது ஒரே திராவிடர் கழகம், அண்ணாவும் இருக்கிறார் மேடையிலே. அவர் சொல்லுகிறார், தமிழர் என்று சொல்லச் சொல்கிறீர்களே, இந்த மேடை நம்முடைய மேடையை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழர் என்று எல்லாரும் சொல்ல முடியுமா? இங்கே அண்ணாதுரை இருக்கிறார், அவரே தமிழர் என்று சொல்லலாம். தலைமை தாங்குகிற கண்ணப்பர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர், அவரை தமிழர் என்று சொல்ல முடியுமா? என்னை எடுத்துக்கொண்டால் என் தாய்மொழி கன்னடம், நான் தமிழன் என்று சொல்வதற்கு ஒத்துக்கொள்கிறேன். எல்லா கன்னடர்களும் ஒத்துக்கொள்வார்களா? பெரியார் சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் பேசிய பேச்சு இதுதான் தமிழ் தேசியம். பெரியார் ஆற்றிய பங்களிப்பு தமிழ் தேசியத்திற்கு, இப்படி தமிழ் தேசியத்திற்கு ஆற்றிய சாதனையை படைத்திருக்கிறார். எனவே இவருடைய பங்களிப்பு இல்லாமல் செய்ய முடியாது என்றால் விரல் விட்டு பேசுங்க சொல்கிறேன். அவருடைய பிராமணிய ஆதிக்க எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, இதே நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இப்போ சாதி ஆதிக்க எதிர்ப்பு செய்யணும், பெரியாருடைய கருத்துக்களை எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள், எடுத்துக்கிறோம், எடுத்துக்கலாம், தவறு இல்லை. தமிழ் தேசியத்திற்கு ஏன் ஒன்றது பொறுத்துறீங்கன்னு சொல்கிறேன். ஒன்று, உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் தமிழ் தேசிய முகாமில் இருங்கள். இல்லை, பெரியார் தான் நாங்கள் பெற்று, கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன் என்பது போல, என்னவா இருந்தாலும் பெரியார் தான் எங்களுக்கு. தமிழ் ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ் தேசம் ஒழிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் பெரியாரோடு உடன்கட்டை ஏறக்கூடியவர்கள் என்றால் அந்த பக்கம் போயிடுங்க. இங்கே இருந்துக்கிட்டு இந்த சீர்குலைகளை எல்லாம் பண்ணாதீங்க, தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு பண்ணாதீர்கள் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள், வேறு எதுவும் இல்லை. மற்றபடி பெரியாருடைய கருத்துக்களை எடுத்துக்க வேண்டியது இருந்தால் பார்ப்பன எதிர்ப்பு, போக்குவரத்து, இதையெல்லாம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ் தேசியத்திற்கு அவர் எதிரான வேலை செய்தார், சீர்குலைவு வேலை செய்தார், தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிரான வேலையைத்தான் செய்தார் என்றதிலே மாற்று கருத்தில்லை. தமிழ் தேசியம் என்பது, நாங்கள்லாம் சொல்லும் தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி இனம் சார்ந்தது மட்டுமல்ல, நம்முடைய இன பெருமிதங்கள், வரலாற்று பெருமிதங்கள், நம்முடைய தாயகம், நம்முடைய வரலாறு, இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கு சமகாலத்துக்கு தமிழனையும் தமிழச்சியையும் மறுவார்ப்பு செய்வது, தமிழ் தேசத்துக்கு இறையாண்மையை மீட்பது ஒன்று. இரண்டாவது, தமிழர்களுக்கு உள்ளே உள்ள ஜாதி பிளவுகள், ஜாதி ஆதிக்கங்கள், அதையெல்லாம் நீக்குவது, பெண்ணுக்கு சமத்துவம் வழங்குவது, பெண் சமத்துவம் அடைய ஏற்பாடுகளை செய்வது, இயற்கை வேளாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தமிழர் மரபிலிருந்து தேவையான புதியவற்றை கற்றுக்கொண்டு தமிழர் மரபை மீட்பது, நம்முடைய ஒரு அறிவு சார்ந்த மரபு தமிழ் இன மரபு என்பது அறிவியல் சார்ந்தது, என்றைக்கும் மூட நம்பிக்கை சார்ந்தது இல்லை, அறிவியல் மரபு சார்ந்தது. க
கடவுள் நம்பிக்கையே ஒரு மூட நம்பிக்கை என்பது பெரியார் கருத்து. அது உலகம் ஏற்றுக்கலை, அது வேற விஷயம். கடவுள் நம்பிக்கை இருப்பதும் இல்லாத அவனுடைய விருப்பம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாம் பெரிய அறிவாளி, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாம் மூட நம்பிக்கை என்பது எங்கள்கிட்ட கிடையாது, அந்த கருத்து கிடையாது. இதெல்லாம் அது பெரியாரோட வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய இனம் அறிவுள்ள இனம் தமிழ் இனம், எவ்வளவு பெரிய அறிவுள்ள இனம் தமிழ் இனம். அந்த மாதிரி ஒரு முற்போக்கான இனம், தொடர்ந்து பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த இனம், அந்த முற்போக்கான இனம் முற்போக்கான கருத்துக்களை வரவேற்கும் இனம் என்ற நிலையில்தான் பெரியார் இங்கே வந்து இவ்வளவு பிராமண எதிர்ப்பை செய்ததை ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக்கியது. அவருடைய பூர்வீக நாட்டிலே கர்நாடகத்திலே இப்படியெல்லாம் அவர் பேசியிருந்தாங்க தலைவராக முடியுமா, சந்தேகம். அப்படி ஆகலை, யாருமே ஆகலையே. ஆந்திராவில் அவங்க சொல்கிற திராவிட நாட்டில் பெரியாரை போல ஒரு பெரிய பிராமண எதிர்ப்பு இயக்க தலைவர் வளர்ச்சி பெற்றது. பிராமண எதிர்ப்பு இயக்கம் இன்றைக்கும் எல்லா கட்சிகளையும் இருக்கிறது. ஆந்திராவில் உண்டா? இவங்க சொல்கிற திராவிடத்தின் கர்நாடகத்தில் உண்டா? திராவிடத்தின் கேரளத்தில் உண்டா? இல்லை. தமிழன்தான் 2000 ஆண்டுக்கு முன்பிலிருந்து ஆரிய எதிர்ப்பு, பிராமண ஆதிக்க எதிர்ப்பு வச்சிருக்கோம். தமிழன்தான் ஒரு மன்னனுக்கு பட்டம் கொடுக்குறானே, ஆரியர்களை விரட்டி விரட்டி அடித்த மன்னன் பாண்டியன், ஆரிய படை கிடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் கண்ணகிக்கு சிலை எடுத்து கொண்டு வர செய்ய, அதுக்கு சிலை எடுக்க கல் எடுக்க போகிற செங்குட்டுவன் அந்த கல்லை எப்படி கொண்டு வந்தான்? தமிழர்களை இழிவுபடுத்தி பேசி கொண்டிருந்த ஆரிய மன்னர்கள் கனகன் விசயன் ரெண்டு பேரை தோறிட்டு தோற்கடிச்சு அவங்க தலையில் கல்லை கொண்டு வந்து சேரன் செங்குட்டுவன் இன்னைக்கு இருக்கிற அந்த தேக்கடி பக்கத்திலே கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்றல்லவா இளங்கோடிகள் சொல்கிறார். இந்த மரபு நம்முடைய மரபு. பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத நோயாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே என்று திருமூல் சொல்கிறாரே. நால்வர்ணம் மேல்வர்ணம் தோல்வர்ணம் காண்பார், அந்த அந்த சிக்கலில் என்னை மாட்டாமல் தப்பிக்க வைத்தா இறைவா என்று வள்ளலார் பாடுகிறாரே. பறைச்சியாவது எதடா, பணத்தையாவது எதடா, இறைச்சி தோல் எலும்புணுள்ள இலக்கமிட்டு இருக்கிறதோ, பறைச்சி போகம் வேறதோ, பணத்தை போகம் வேறதோ என்று கேட்டவன் சிவவாக்கியார் தமிழன். இந்த தமிழ் மரபில் நீங்கள் வந்து பார்ப்பன எதிர்ப்பு மூட நம்பிக்கை எதிர்ப்பு பேசும்போது எடுபட்டுச்சு. நீங்கள் ஆந்திராவில் போய் பண்ண முடியல, உங்கள் திராவிடத்தில், உங்கள் கர்நாடகத்தில் பண்ண முடியல, உங்கள் கேரளத்தில் பண்ண முடியல. இங்கே வந்து பெரியார் இல்லைனா கோணம் கட்டியிருக்க மாட்டான், தமிழங்க பல்வளை இருக்க மாட்டான்னு பேசாதீங்க. அதுபோல் தமிழ் தேசியத்துக்கு அந்த கதையை நீட்டிக்காதீங்க என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.